ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றேன். இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25 நாளை உலகம் முழுக்க கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுகிறார்களா இல்லையா? அதுவே ஒரு கற்பனை. 200 வருஷத்திற்கு முன்னால் உருவான கற்பனை. நீங்கள் கிறிஸ்துமஸின் வரலாற்றை தேடி பாருங்கள். கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்த நாள் என்று டிசம்பர் 25 நாளை உலகம் முழுக்க ஒன்றாக கொண்டாடுகிற பழக்கம் பிற்காலத்தில் ஏற்பட்டது. ஐரோப்பியர்கள் ஒரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அமெரிக்கர்கள் வேறொரு நாளை கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடி கொண்டிருந்தார்கள். பின்னால் வந்த போப்புகள் எதுக்கு இப்படின்னு சொல்லி ஒற்றுமைப்படுத்தி ஒரு நாளை கிறிஸ்துமஸ் நாளாக அறிவித்தார்கள். அப்படி வந்ததுதான் கிறிஸ்துமஸ். டிசம்பர் 25 நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று உலகம் முழுக்க கொண்டாட ஆரம்பித்தார்கள். 200 வருஷங்களுக்குள்ளாக நம்மள சில பேர் விஷயம் தெரியாம மீலாது விழா கொண்டாடுவதை கிறிஸ்துவ பழக்கம் என்று பேசுகிற ஒரு அதிக பிரசங்கித்தனமான நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். இது கிறிஸ்துவ கலாச்சாரம், இது யூத கலாச்சாரம்னு சொல்ற நடைமுறையை நம்ம பார்க்கிறோம். சொல்றாங்களா இல்லையா? ஆனா அவங்க இஸ்லாத்தையும் புரிஞ்சுக்கல, கிறிஸ்துவத்தையும் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். எந்த யூத எந்த நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடணும் சொல்லுங்க. ஒரு நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை யூத கலாச்சாரம்னு சொல்றாங்களே, அவங்கள பார்த்து நம்ம கேட்கிறோம், எந்த நபிக்கு யூதர்கள் பிறந்த நாள் கொண்டாடினார்? மூசா நபிக்கு கொண்டாடினார்களா? சுலைமான் நபிக்கு கொண்டாடினார்களா? யா தாவூத் அலி இஸ்லாத்திற்கு கொண்டாடினார்களா? எந்த நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்? யூதர்கள் நபிமார்களின் மரியாதையை குறைத்தார்கள், அவமதித்தார்களே தவிர நபிமார்களை மதிக்கவே இல்லை. அதனாலே நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை, நபியை பெருமைப்படுத்துவதை யூத கலாச்சாரம் என்று சொல்கிறவர்கள் யூதர்களை படிக்கல. அதே போல மீலாது கொண்டாடுவதை, நபியின் பிறந்த நாளை கொண்டாடுவதை கிறிஸ்துவ கலாச்சாரம் என்று சொன்னவர்கள் கிறிஸ்துவத்தை படிக்கல. ஏனென்றால் மீலாத் என்ற பெருமானாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற வழக்கம் 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. யாரு இதை விமர்சிக்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற பழக்கத்திலேயே 1000 ஆண்டுகளாக பழக்கத்தில் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்கள் டிசம்பர் 25 நாளை கிறிஸ்து பிறந்த நாள் என்று கொண்டாடுகிற பழக்கம் ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னால் தான் உலகத்தில் ஒற்றுமையாக வழக்கத்திற்கு வந்தது. அதுக்கு முன்னால அமெரிக்கர்கள் ஒரு நாளும் ஐரோப்பியர்கள் ஒரு நாளுமாகத்தான் கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். அதனால இப்படி பேசுவது தவறானது. இன்னைக்கு எனக்கு அது 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 பொருள் அல்ல, அதை பற்றி பேசுவதனுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இப்படி சொல்லுவது தவறானது. மீலாத விழா கொண்டாடுவதை கிறிஸ்துவ கலாச்சாரம் என்றும் யூத கலாச்சாரம் என்றும் சொல்லுவது தவறானது. யார் அப்படி சொல்கிறார்களோ அவர்களுக்கு யூத சமுதாயத்தை பற்றி தெரியல, அதே போல கிறிஸ்துவ சமுதாயத்தை பற்றியும் தெரியல. இன்னொரு செய்தி சொல்லணும். மீலாத விழான்னு வர்றதுனாலே நான் அதை நினைவுபடுத்துகிறேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பது என்ன? கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் எப்படி கொண்டாடினார்கள்? எல்லோருடைய கைகளிலும் செல்போன் இருக்கிறது, நீங்கள் உங்கள் கூகுளில் சென்று தேடி பார்த்துக் கொள்ளலாம் எப்படி இவர்கள் கிறிஸ்துமஸை ஐரோப்பியர்கள் கொண்டாடினார்கள். முதல்ல சட்டத்தை மீறுவார்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சட்டத்தை மீறுவாங்க, எந்த சட்டத்தையும் பொருட்படுத்த மாட்டாங்க. ஒரு ரோட்ல ஒன் வே டிராபிக் இருக்கும் என்றால் அதை பொருட்படுத்த மாட்டாங்க, டூ வேலையும் போவாங்க. இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குமானால் அந்த சட்டத்தை கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மீறுவார்கள். கிறிஸ்து பிறந்த பெயரை சொல்லி, இது முதல் நடைமுறை. ரெண்டாவது, கணக்கில்லாமல் குடிப்பார்கள், வரையறை இல்லாமல் மது அருந்துவார்கள். இதுதான் கிறிஸ்துமஸ் என்ற கொண்டாட்டமாக இருந்தது. மீலாது விழாவை யார் கிறிஸ்துமஸோடு ஒப்பிடுகிறார்களோ அவர்கள் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கிறார்.
இந்த உம்மத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவாக எந்த மீலாது விழா கொண்டாடியதோ அந்த மீலாது விழா கொண்டாட்டங்களில் இது போன்ற அக்கிரமங்கள் எதுவும் நடக்கவில்லை. பயான் செய்வாங்க, மௌலூத் ஓதுவாங்க, தான தர்மங்கள் பண்ணுவாங்க, சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க, இதுதான் நடக்கும். யாராவது விவரம் தெரியாத யாராவது ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கலாம், பாட்டு கச்சேரி வைக்கலாம், அது யாராவது தெரியாதவங்க செஞ்சிருப்பாங்க, சொல்லிவிட்டால் அதுவும் அவர்கள் திருத்திக் கொள்வார். அது கூட மீலாது விழா என்கிற பெயரில் பாட்டு கச்சேரி நடக்காது, ஏதாவது தர்கா விசேஷங்கள்ன்ற பேர்ல தான் நடக்கும், மீலாது விழாங்கிற பேர்ல நடக்காது. அதனாலே கிறிஸ்தவர்கள் ஈசாவுக்கு பிறந்த நாள் கொண்டாடியதை முஸ்லிம்கள் பெருமானாருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுவது என்பது மிகப்பெரிய அநியாயம், தவறானது. எதற்கு இவ்வளவு விஷயங்களை நான் சொல்ல வருகிறேன் என்றால், ஈசாவை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத தகவல்கள் ஈசாவை பற்றி முஸ்லிம்களுக்கு தெரியும். ஈசாவை பற்றி பைபிள் சொல்லாத உண்மைகளை ஈசாவை பற்றி குர்ஆன் சொல்லும். ஈசாவை பற்றி மாத்திரமல்ல, ஈசாவின் அம்மாவை பற்றி, ஈசாவின் அம்மாவை நடத்தை கெட்டவள் என்று யூதர்கள் சொன்னார்கள். திருக்குர்ஆன் ஈசாவின் அம்மாவை புனிதவதி என்று சொன்னது. ஈசாவின் அம்மாவை பற்றி மட்டுமல்ல, ஈசாவின் பாட்டன் பாட்டியை பற்றியும் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஈசாவின் மாமாவை பற்றி குர்ஆன் பேசுகிறது. ஈசாவின் குடும்பத்தை பற்றி வரலாற்றை குர்ஆன் பேசுகிறது. ஈசாவுக்கு என்ன நடந்தது என்கிற தெளிவை குர்ஆன் கூறுகிறது. இனி ஈசா எப்படி நடப்பார் என்கிற தெளிவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈசாவின் கடைசி நிமிடம் எப்படி இருக்கும் என்பது வரைக்குமான விளக்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களிடத்தில் இல்லை. சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவர்கள். மலேசியால மசித விலையான ஒரு பள்ளிவாசல் நல்ல அழகா மலேசிய அரசாங்கம் கட்டி இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணிகள் வருவார். ஒரு தடவை ஒரு கணவனும் மனைவியும், இளம் பெண் உரம் இளம் கணவனும் மனைவியும் இந்த பள்ளிவாசல் கதவை திறந்து உள்ள எட்டி பார்க்குறாங்க. அவங்களுக்கு வரலாமா வர வேணான்னு ஒரு தயக்கம், உள்ள எட்டி பார்க்குறாங்க. அப்போ அங்கே என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த சுற்றுலா பயணிகளுக்கு தாவா பணி செய்யக்கூடியவர். அவர் அவங்களை ஓடி போய் வெல்கம் சொன்னார், வாங்க உள்ளார. இப்போ தயங்கிட்டு இருக்கிறாங்க, உள்ள வரலாமா வரக்கூடாதான் தயங்கிட்டு இருக்காங்க. வாங்க உள்ளார. உள்ள வந்தாங்க. வந்து பேசுகிற போது அவர் ஒரு செய்தி சொன்னார். அது சத்தியமானது என்பதற்காக நான் அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். அவர் சொன்னார், வாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்கள், நீங்கள் ஈசாவை நேசிக்கிறீர்கள், அப்படியே அப்படித்தானே? இப்போ அவங்க சொன்ன, ஷூர் ஷூர், நாங்கள் வி ஆர் லவ் ஜீசஸ் அப்படின்னு நாங்கள் ஈசாவை நேசிக்கிறோம். இப்போ அந்த நண்பர் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்கள், இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள். கிறிஸ்துவ சமூகத்தை பார்த்து நாம் இன்றைக்கும் அழைப்பு தருகிறோம். நீங்கள் ஈசாவை உண்மையில் நேசிப்பதாக இருந்தால் இஸ்லாத்திற்கு வந்துவிடுங்க. ஈசாவை எப்படி நேசிக்க வேண்டுமோ சுத்தமாக அப்படி நேசிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் முஸ்லிம்கள் தான். எப்படி அவரை நம்ப வேண்டுமோ அவரை பற்றி நம்ப வேண்டிய தகவல்களை தேவையான அளவுக்கு தரக்கூடிய ஒரு வேதம் குர்ஆன் தான். துல்லியமாக மரியாதையாக அவருடைய புகழுக்கு பங்கம் வராமல் அவரை பற்றிய தகவல்களை திருக்குர்ஆன் கூறுகிறது. இன்னொரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? குர்ஆனில் 4 இடத்தில் மட்டும்தான் முஹம்மது என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, 25 இடத்துல ஈசா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாவை பற்றி சொல்லுகிற இடத்திலெல்லாம் அவர் தகப்பன் அவருடைய தாயின் பெயரையும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்வான். ஐசபின் மரியம், மரியமின் மகன் ஈசா என்று அல்லாஹ் சொல்வான். அவருடைய குடும்பத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கான். அவருடைய பாட்டனை பற்றி, அவர் பாட்டனார் பெயர் இம்ரான், அவருடைய பாட்டியினுடைய நேர்ச்சை, அவருடைய அவரை வளர்த்த அவருடைய சிறிய தந்தை
ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த வரலாறுகளை எல்லாம் தெளிவாக திருக்குர்ஆன் பேசியிருக்கிறது. அதனால் அவர் சொன்னார், நீங்கள் இஸ்லாத்திற்கு வந்தால் இன்னும் அதிகமாக ஈசாவை நேசிப்பீர்கள் என்று சொன்னார். அதுதான் உண்மை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு ஒரு புதிரானதாக இருந்தது. அந்த புதிர் அத்தனையும் அவிழ்த்து விட்ட பெருமை திருக்குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிறது. அல்லாஹ் அதை, அந்த வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அல்லாஹ் நமக்கு தருவானாக. அதை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அல்லாஹ் தருவானாக.